யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுடிதார் பைப்பிங் நெக்கு நம்ம சைடு ஓபன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சுடிதார்ல நம்ம பார்த்தோம் இது இல்லாம இந்த சுடிதார்ல ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று நம்ம செய்ய போறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சுடிதாருக்கும் செட் ஆகமான செட் ஆகாது ஒரு சில சுடிதாருக்கு வந்து கண்டிப்பாக இது அவசியம் நம்ம செஞ்சால் மட்டும்தான் சுடிதார் வந்து பார்க்க அழகாக இருக்கும் அதைத்தான் நம்ம இன்றைக்குடியால் பார்க்க போகிறோம் இப்போ இந்த சுடிதாரில் பார்த்திங்கன்னா பக்கம் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்ட்ரு தனியாக கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் வந்து கிராஸ் அதிகமாக வைக்கும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட்ரு நேராக வந்துச்சுனா இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக நமக்கு போயிடும் ஆனால் நம்ம சுடிதார் வந்து எப்படி கட் பண்ணுவோம் பக்கம் வந்து சென்ட்ரல்ல இருந்து ரெண்டு பக்கம் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுவோம் குறைஞ்சது ஒரு ஒரு இருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணால் தான் சுடிதார் வந்து கீழே பார்க்க அழகாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் இதை வந்து நம்ம கட் பண்ணவும் கூடாது ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் வரணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த பார்ட்லேருந்து மேல் பக்கம் ஒரு முக்கால் இன்ச்சு அல்லது ஒரு ஒரு இன்ச்சுக்கு வந்து மார்க் போட்டு அதிலேருந்து கிராஸாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க ரெண்டு பக்கமும் இது வந்து ரொம்ப கிராஸ் பண்ண முடியாது ஒரு ஒரு பக்கத்துக்கு ஒரு இன்ச்சு வந்து நம்ம கிராஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இன்ச்சு நான் இது வந்து ஒம்போது இன்ச்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பத்து இன்ச்சு வரைக்கும் ஒரு இன்ச்சு அகலத்துக்கு நீங்கள் மேலே மார்க் பண்ணிங்கன்னா பத்து இன்ச்சு லென்த் வரைக்கும் நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு இந்த பார்டர் பாருங்கள் கீழ்ப்பக்கம் நான் எப்படி மடிக்கிறேன்றத இந்த பார்டரை பின்பக்கம் மடிச்சுட்டு அந்த இருக்கிறத ஒரு இன்ச்சுன்னா அரை இன்ச்சு கரெக்டாக அந்த பாட்ருக்குள்ளே போகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா தயில் இருக்கும் கரெக்டாக அந்த தயில் மேலேயே வந்து நம்ம தயில் போட்டு வரணும் கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம சென்ட்ரு பகுதியை பிடிச்சிங்கன்னா அந்த பத்து இன்ச்சு வரைக்கும் லேசாக சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் போடுற மாதிரி நம்ம வச்சு தயில் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே போட்டு வந்து இன்னொரு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு இன்ச்சுக்குன்னா அரை இன்ச்சுக்கு மடிக்கும்போது ஒரு இன்ச்சுக்கு குறையும் அந்த சென்ட்ரு பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் போடுற மாதிரி நம்ம கை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தயில் போட்டோங்கன்னா கீழே வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம தைச்சதும் தெரியாது ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்துடும் உள்பக்கம் பாருங்கள் பிடிச்சி தைச்சது மட்டும் உள் பக்கம் மட்டும்தான் நமக்கு தெரியும் மேல் பக்கம் பிடிச்சி தைச்ச மாதிரி நமக்கு தெரியாது இந்த ட்ரிக்ஸ் சின்ன டிரிக்ஸ் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுடிதாரில் கீழ்ப்பக்கம் பார்ட்ரு வரக்கூடிய எல்லா சுடிதாருக்குமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கீழே பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி தைச்சிட்டு அப்புறமா நீங்கள் வந்து சைடு ஓப்பன் வந்து மரிசி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வந்துடும் உங்களுக்கு வந்து உள்பக்கம் பிடிச்சி தைச்சதே வந்து தெரியவே தெரியாது சுடிதாரில் பக்கம் பாட்ரு வந்தால் இந்த ட்ரிக்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்